அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துக்கு அன்பான சகோதரிகளே உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றொன்றும் நிலவட்டுமாக ஆமீன் அமீன் யாரபில் ஆலமின் ரபீஸ் ரஹ்லி சதரி வயசி அம்ரி தமிழ் கவுல் கவுலி ஜதினி இல்மன் நாஃபியா எல்லா புகழும் அல்லாவுக்கே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நபி சல்லாஹூ அலிக் வஸ்லாம் அவங்களுடைய முன்னோர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னோர்கள்லாம் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நபி செல்லலாசம் அவங்களுடைய வாப்பா யாரு அவருடைய வாப்பா யாரு அவருடைய வாப்பா யாரு அவருடைய வாப்பா யாரு நபி சல்லாசம் அவங்க எந்த நபியின் தோன்றல வந்தவங்க அதை தான் நம்ம இதுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சரி கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாறு தான் இது சரிங்களா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சினிமாவில் நடிக்கிறாங்கள அவங்களுடைய பிழப்புக்காக நடிக்கிறாங்க அல்லா பாதுகாக்கணும் அவங்கள பத்தி நமக்கு ஒருத்தவங்களை நல்லா தெளிவாக நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்கள பற்றி வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க வந்து ஆசைப்படுறோம் முற்படுறோம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ சினிமா வந்து எடுத்துக்கிட்டாக்கா அதில் பிடித்த நடிகர்கள் யாராக இருந்தாங்கனாக்கா அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க எங்கே பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்க யாரை திருமணம் செய்தாங்க அவங்களுக்கு குழந்தைகள் யாரு என்னென்ன படம் நடிச்சிருக்கன்றதை வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர இது வந்து ஒரு நிலை ரொம்ப சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சரிங்களா எல்லா போதுமானவன் அப்படி இருக்கும்போது நாம உயிருக்கு மேலாக நேசிக்க கூடிய நமக்கு தூதராக வந்த நம்முடைய முகத்தை பார்க்காமலேயே நம்முடைய முகத்தை பார்க்காமலேயே நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் நிற்கும் போது யா என்னுடைய உம்மத்து என்னுடைய மக்கள்னு சொல்லி நமக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு தூதரை பற்றி நாம தெரிந்து வச்சுக்கலனா ரொம்ப கேவலது ரொம்ப கேவலமான ஒரு அவல நிலை இது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும் வைக்கப்படணும் ரொம்ப நம்ம வந்து நம்ம நாமளே வந்து கேள்வி கேட்டுக்கணும் பத்தி நம்ம தெரிஞ்சு இதை விட ஒரு வெக்கக்கேடான செயல் வந்து எதுவாக இருக்க முடியாது அல்லாஹ் பாதுகாக்கணும் யார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் யார் நம்ம 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 உயிருக்கு மேலாக நேசிக்க கூடிய நமக்காக இவ்வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம் இந்த அளவுக்கு மார்க்கும் நம்ம கையில வந்து தவழுதுனாக்கா அதுக்கு முழுக்க 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 யார் காரணமாக இருந்தாங்க அந்த ஒரு தூதரை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலனா ரொம்ப அவள இது சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது என்னாலான ஒரு முயற்சி அல்லாஹுடைய நாட்டத்தால என்னால் ஆன ஒரு முயற்சி நபி அல்லாஹ் அலிகம் அவங்களுடைய பா முப்பாட்ட முப்பாட்டத்துல இருந்து அவங்களுடைய வரலாறு அவங்க யாரு என்ன எப்படி பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க அவங்க மூலமாக யார் யார் பிறந்தா அவங்க மூலமாக யார் பிறந்தாங்க நபீ சல்லாஹ் அலிக்சம் அவங்க வந்து எப்போ பிறந்தாங்கன்ற வரைக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹோட நாட்டத்தால சொல்லலாம் அல்லாஹ நாடினால் சொல்லலாம்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் எனக்காக துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிம் அலிகாசலம் அவங்களுடைய வழி தோன்றதுல தான் நபீ சல்லாஹ் தெரியும் உலகத்துல அல்லாஹ் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை வந்து அனுப்பி இருந்தாலும் அதுல வந்து ஒரு சில நபிமார்கள் தான் இஸ்மாயில் அலிகாசலம் அவங்க மூலமாக உருவானாங்க அந்த ஒரு நபி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நபீ சல்லாஹ் அவங்க தான் இவங்க எப்படி வந்து வர்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ராஹிம் அலிகலாம் அவங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இசுஹா அலிகே வசலாம் இஸ்மாயில் அலேகே வசலாம் அப்படி இருக்கும்போது இஸ்மாயில் அலிகலாம் அவங்களுக்கு முதல் மனைவி வந்து உமரா அவங்க வந்து முதல் மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லி நிலவாசப்படியை மாத்த சொல்லுங்கன்னு சொல்லி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இஸ்மாயில் அலிகம் என்ன பண்றாங்க உமரா வந்து தலாக் சொல்லிட்டு விலக்கி வச்சுட்டு சைதான்ற சொல்லக்கூடிய இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறாங்க சைதா மூலமாக இரண்டாவது மனைவியின் மூலமாக மொத்தம் அவங்களுக்கு பனிரெண்டு அந்த பனிரெண்டு ஆண் மக்கள் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாபித் கைதார் அத்பாயில் மிபுசம் மிஸ்மா தூமா மீசா ஹூதத் தீமா எதுர் நஃபீஸ் கைதுமான் இந்த பனிரெண்டு ஆண் மக்களை அல்லாஹ் என்ன பண்ணுறான் இஸ்மாயில் அதிகாசம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறான் பிற்காலத்தில் இந்த பனிரெண்டு பிள்ளைகள் வழியாக தான் பனிரெண்டு கோத்திரங்களை வந்து உருவாச்சு இவங்க எல்லாருமே பல காலங்கள் மக்காவில் தான் வாழ்ந்துட்டு வராங்க யமன் சிரியா மிஸ்ரு இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்திட்டு வந்தாங்க சில காலங்கள் இப்படியே கழிஞ்சிட்டு போகுது சில காலங்கள் கழிச்சு இவங்க என்ன பண்றாங்க பல பேரு அரபிய தீபகற்பத்தின் மற்ற பகுதிகளுக்கும் போய் குடியேற ஆரம்பிக்கிறாங்க நாளடைவில இந்த பனிரெண்டு ஆண் மக்கள்ல நாபிக் கைதார் குடும்பங்களை தவிர மற்றவர்களை பற்றி எந்த ஒரு வரலாறுமே இல்லாமல் போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் ஒரு வரலாறு வந்து நமக்கு தெளிவாக சொல்லி காமிக்குது ஹிஜாஸ் வடக்கு பகுதியில் நாபித் இருக்கார்ல அவருடைய பிள்ளைகள் வந்து நல்லா வளர்ச்சி பெற்று முன்னேறி பதிருன்ற ஊரை தலைநகரமாக கொண்டு நல்ல வலுமிக்க ஒரு அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த நகரை தான் உருதுன் ஜோர்டானின் தெற்கு வரலாற்று புகழ் வாய்ந்த பழங்கால நகரமாக இருக்கு இவங்களுடைய அரசாட்சிக்கு பணிந்துதான் அங்குள்ள மக்கள் வந்து வாழ ஆரம்பிச்சாங்க இவங்கள அப்போது வாழ்ந்த யாராலுமே சரி எதிர்க்கவும் முடியல புறக்கணிக்கவும் முடியல கடைசியாக ரோமர்கள் இவங்களுடைய அரசாங்கத்தை வந்து அழிக்கிறாங்க இந்த நாபித்தின் வம்சத்திற்கு திபித் வம்சம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெயரும் இருக்கு சிரியாவில் ஆட்சி செய்த கசான் வம்சத்து அரசர்களும் சரி மதினாவில் வசித்த வம்சர்களும் சரி இந்த நாபித் இஸ்மாயில் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் சொல்லி வம்ச ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க நபி இஸ்மாயில் அலிகம் அவங்களுடைய மகன் கைதாருடைய குடும்பத்துல பல காலங்கள் என்ன பண்றாங்க மக்காவாலேயே குடும்பம் அழைஞ்சிட்டு வருது அவரது சந்ததியில அது நானும் அவருடைய மகன் மா அதுவும் ரொம்ப பேரும் புகழம்பெற்றும் மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு வராங்க தான் அதனானிய அரபியர்கள் வந்து தோன்றாங்க இவங்களுக்கு அடுத்துதான் பிற்காலத்துல இவரது சந்ததியில வந்து தோன்றாங்க அதனான் வரை தங்கள் மூதாதிரிகளின் பெயர்களே சரியாக என்ன பண்றாங்க மனப்பாடம் செஞ்சு செஞ்சு வச்சுட்டு வந்தாங்க நம்ம வாப்பாருடைய வாப்பா இவரு இவருடைய வாப்பா அவரு அவருடைய வாப்பா அவருன்னு சொல்லி மனப்பாடம் செஞ்சுட்டு பாதுகாத்துட்டு வந்தாங்க நபீஸ்

கைதருடைய மகன் வந்து அத்னான் அத்னாவுடைய மகன் வந்து மகன் வந்து நஜார் சரிங்களா நஜாருடைய மகன் வந்து மொத்தம் நான்கு பேரு ஒன்னு ஹியாத் ரெண்டு அன்மர் மூணு ரபியா நாலு முலர் முலர் மூலமாக தான் நபி சல்லா அலை அவங்க முலருடைய மகன் மாலிக் மாலிக்குடைய மகன் காலிஃப் காலிஃபுடைய மகன் லுவையி லுவையுடைய மகன் காஃப் கிளாஃபுடைய மகன் முர்ரா முர்ராவுடைய உடைய மகன் கிளாஃப் கிளாஃபுடைய மகன் குசை குசை தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முப்பாட்டன் சரிங்களா குசையுடைய மகன் தான் அப்துல் மனாஃப் குசைக்கு மொத்தம் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒன்று அப்துல் தார் ரெண்டு அப்துல் மனாஃப் அப்துல் மனாஃபுடைய மகன் தான் ஹாசிம் ஹாசிமுடைய மகன் தான் அப்துல் முத்தலீஃப் சரிங்களா அப்துல் முத்தலிஃபுடைய மகன்தான் அப்துல்லா அப்துல்லுடைய மகன் தான் நாம் உயிருக்கும் மேலாக நேசிக்க கூடிய முகமது நபி சல்லாஹலாம் அவங்க அப்ப இவங்களுடைய தாத்தா தாத்தா கொல்லு தாத்தா எடுத்துக்கிட்டா நபி சல்லல்லாஹ் வசலம் அவங்களுடைய வாப்பா அப்துல்லா அப்துலுடைய வாப்பா அப்துல் முத்தலிஃப் ரசூல்லாவுடைய தாத்தா அப்துல் முத்தலிஃபு ஹாசிம் கொல்லு தாத்தா அப்துல் மனாஃபு பாட்டனார் அவருடைய வாப்பா குசையே முப்பாட்ட நபிசல் அலி தான் யாரு குசை குசை மூலமான உருவாகன உருவானதுதான் இந்த வம்ச வழிகள் எல்லாமே சரிங்களா இஸ்மாயில் அலி அசலாம் அவங்க தங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் மக்கா நகரில் தலைவராகவும் காபாவுக்கு நிர்வகிக்க கூடியவராகவும் இருந்தாங்க அவங்க வந்து நூற்று முப்பத்தி ஏழாவது வயது அல்லது நூத்தி முப்பது வயல வந்து மரணிச்சாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது இஸ்மாயில் அலிகாஸ்லாம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகள் ஒருவராக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரு மக்கா வந்து நிர்வாகிக்கிறாரு சிலர் முதலாவதாக நாபித்துக்கு பிறகு கைதார்தான் நிர்வகிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அல்லா அறிஞ்சவன் அவங்களுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருடைய தாய்வழி பாட்டனராக இருக்கக்கூடிய முலார ஈபுண அமுர் ஜுருகம் என்ன பண்றாரு தலைவராக பொறுப்பேற்கிறாரு இதே மாதிரிதான் இஸ்மாயில் அலிசம் அவங்களுடைய குடும்பத்தலைமிருந்து ஜுருகும் கோத்திரத்திற்கு தலைமைத்துவம் வந்து மாறுச்சு ஆனா இஸ்மாயில் அலிகம் அவங்க தங்கள் தந்தையுடன் இறையிலத்தை கட்டினாங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பரம்பரையினருக்கு வந்து மக்கள் மத்தியில ரொம்ப சிறப்புமிக்க ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியமும் ஒரு பேரும் இருந்துச்சு அலகம்லா ஆனா அந்த தலைமைத்துவத்துக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை பங்கும் இல்லை அப்படின்ற தான் அவங்க வந்து இருந்தாங்க நாட்கள் வந்து நகர்ந்து போயிட்டே இருந்தது காலங்கள் கடந்தது இஸ்மாயில் அவங்களுடைய சந்ததிகள் நிலைமைகளை எடுத்து கூறும் அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை புக்து நசுருன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் என்ன பண்றான் தோன்று தோன்றான் அவன் தோன்றுவதற்கு சிறிது காலத்துக்கு முன்பு தான் ஜுருகும் கோத்திரத்தின் மக்கள் என்ன பண்றாங்க முற்றிலுமாக நலிவடைஞ்சிடுறாங்க அந்த காலத்துல மக்காவில் அத்னான் வம்சத்தினர் அரசியல் ஆதிக்கம் வளர வந்து தொடங்க ஆரம்பிக்குது புக்து நசுருக்கும் அரபிகளுக்கும் இடையே தாத் இருக்கின்ற இடத்துல நடைபெற்ற போரில் அரபிய படையின் தளபதியாக ஜுருகும் கோத்தினத்தினர் இல்லை மாறாக இந்த படைக்கு யார் தளபதியாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனால்தான் தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் புக்து நசுரு கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழில் இரண்டாவது முறையாக போர் தொடுக்கும் போது அதனானியர்கள் யம நாட்டுக்கு தப்பிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க அந்த சந்தர்ப்பத்துல இசுரவேலர்களுக்கு நபியாக வந்த எர்மியா அலை எர்மையாக நபி என்ன பண்றாங்க அவங்களுடைய தோழர் பர்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் என்ன பண்றாரு அதனானின் மகன் மா சாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஹர்ரான் நகருக்கு அழைச்சிட்டு போறாங்க புக்து நசுருடைய காலத்துக்கு பிறகு மா அது மக்கா திரும்புறாரு அங்க ஜுருகும் கோத்திரத்துல இப்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு அவருடைய மகளே மா அது என்ன பண்றாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மா அதுக்கும் அவருடைய மகள் அவர் திருமணம் செஞ்சவங்களுக்கும் பிறந்த தான் நஜார் பதுகுல்ாதையில வந்து பதியருக்கு அஹ் ஜுருகும் கோத்திரத்து நிலைமையை வந்து மக்காவில மிக மோசமடைஞ்சிட்டே போச்சு பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகுறாங்க காபாவை தரிசுக்க வந்தவங்கள வந்து இம்சித்து காபாவுடைய செல்வங்களை வந்து சூறடிக்கிறாங்க இந்த செயலை அதனானியருக்கு மிகுந்த ஒரு வெறுப்பு வந்து உண்டாக்குச்சு குஜாகா கோத்தனத்துல மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய மர்ருள் லஹ்ரான் என்ற இடத்துல குடியேறி ஜுருகும் கோத்தனத்தில மீது அதனானியர்கள் கொண்டிருந்த வெறுப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அம் ஹாரிஸ் ஹாரிஸ் இப்பாரி ஜூருகி என்பவர் என்ன பண்றாரு காபாவிலிருந்து இரண்டு தங்கமான் சிலைகளையும் அஸ்வத்துக்களையும் ஜம்ஜம் ஜம்முக்கு போட்டு மூடிடுறாரு இந்த காலத்துக்கு அப்புறம் குஜாவினர் ஜுருகும் கோத்திரத்தின் மீது வந்து போர் தொடுக்குறாங்க அவங்கள மக்காவிலிருந்து வெளியேற்றி அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டில் பாதி வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி வந்து மக்களை நீடிக்குது அப்போ ஜுருகும் கூட்டத்து மக்கள் என்ன பண்ணுறாங்க மக்கா விட்டு வெளியேற்றப்படுறாங்க அவங்க வெளியேற்றப்படும் போது தான் அம்முறி புணும் ஹாரிசிபுடு முலார் ஜுருகும் என்ன பண்ணுறாரு ரெண்டு தங்கமான் சிலைகளையும் அசுவத்துக்கல்லையும் ஜம்ஜம்னு கிணறுகளை போட்டு மூடிட்டு அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அந்த மக்காவை விட்டு வெளியேறுறாங்க இந்த மாதிரி உள்ள காலகட்டத்துலதான் அதுனான் வம்சத்தைச் சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க நஜத்து ஈராக்கு பஹ்ரேன் ஆகிய நாடுகளுக்கு போய் குடியேறி அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க மக்காவில குறைசியை சேர்ந்த சில குடும்பத்தார்கள் மட்டும்தான் ஆங்காங்க பிரிந்து வாழ ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மக்கா மற்றும் புனித காபாவின் அதிகாரம் எதுவுமே இல்லை இந்த நிலையில தான் குசை இபுனு கிலாஃப் என்பவர் குரசைகளில வந்து தோன்ற ஆரம்பிக்கிறார் இந்த குசை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹூ அலி அவங்களுடைய முப்பாட்டை சரிங்களா இவர் வந்து அந்த குரசைகளை ஒருவராக தோன்ற ஆரம்பிக்கிறாரு இவரை பத்தி ஒரு சின்னதா சுருக்கமா பார்க்கணும்னு நினைச்சோம்னா குசை சிறு வயதிலேயே அவரது தந்தை வந்து மரணமாகிறாரு அவர் தாயி வந்து பேர் வந்து உத்ரா தாய் பேர் உத்ரா உத்ரா குடும்பத்தைச் சேர்ந்த ரபியா இபுனு ஹரம் என்பது திருமணம் முடிக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு தன் மனைவியையும் குசையையும் சாம் நாட்டில் இருக்கக்கூடிய தன் ஊருக்கு அழைச்சிட்டு வராரு குசை வாலிபராகி மக்கா திரும்புறாங்க அந்த நேரத்துலதான் மக்காவை நிர்வாகியாக இருக்கக்கூடிய குஜா கோத்திரத்தை சேர்ந்த ஹுலேல் இபுனு ஹப்சியா என்பவர் அங்க இருக்காரு அவருடைய மகள் வந்து ஹுப்பா மகள் வந்து ஹுப்பா ஹுப்பா வந்து குசை என்ன பண்றாரு திருமணம் செய்யறாரு குசை மக்காவுல வந்து நல்லா புகழ் பெற்றார் புகழ் பெற்ற ஒரு மனிதராக திகழ ஆரம்பிக்கிறார் அவர் மாமலர் மூலமாக மக்கள் உள்ள மக்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவரது செல்வங்களும் குடும்பங்களும் பெருக ஆரம்பிச்சிச்சு தன்னுடைய மாமனார் ஹுலேல் மரணத்துக்கு பிறகு குஜா மற்றும் பக்ரு தானே காபாவையும் மக்காவையும் நிரூபிப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம குருசீலிகள் தான் இஸ்மாயில் அலிகலாம் அவங்களுடைய வழித்தோன்ற தலைமைத்துவம் மிக்கவர்கள் என நினைச்சிட்டு இருந்தாங்க ஆகவே அவங்க அவங்க என்ன பண்ணாங்க குஜ்ஆ மக்களும் பக்ரு கோத்திரத்தை சேர்ந்த மக்கா மக்களும் என்ன பண்றாங்க மக்காவிலிருந்து வெளியேறுவதற்கு கினானா மற்றும் குரேசு கோத்திரத்தினர் மறுபடியே பேச்சுவார்த்தை வந்து நடத்துறாங்க அவங்களும் அதை ஒப்பு ஒப்புக்கொள்ளவே இல்லை அதனால வந்து அவங்களுக்குள்ள வந்து போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது காபா மற்றும் மக்காவை நிர்வாகிக்கணும்னு சொல்லி குசையுடைய மாமனர் இருக்கிற குலையில் அவர் மரணிக்கிற நேரத்தில் தன்னுடைய மருமகனுக்கு வந்து வசை பண்றாரு என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் நீங்க இதான் வந்து காபாவையும் மக்காவையும் வந்து நிர்வாகிக்கணும் அப்படின்னு சொல்லி வசதி பண்றாரு ஆனா இதை வந்து குஜா கூத்துருத்த மக்களும் பக்குரு கூத்துருத்த மக்களும் வந்து ஏற்றுக்கலை அது நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அவர் சொன்னது மாதிரி நீங்கள் செய்கிறது நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோன்ற மாதிரி அவங்க வந்து இவ் குசைக்கு மாற்றமாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஹுலேலு மகள் தன் மகள் ஹூப்பா இருக்கார்ல ஹூப்பார் இருக்காங்களே அவங்கள தானே வந்து குசையை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஹுலையில் என்ன பண்ணுறாரு தன் மகள் ஹுபாவிற்கு வந்து காபா நிர்வாகிக்கிற அதிகாரத்தை வந்து வழங்கினாங்க இருந்தாலும் அவங்களுடைய சார்பாக குசை என்ன பண்ணுறாரு அபு குபுசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து நியமித்து நீங்கள் வந்து என் மனைவி மனைவிக்குள்ள பணியை வந்து நீங்கள் எடுத்து செய்யுங்கன்ற மாதிரி அந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு அவர் கொஞ்சம் மனநிலை குறை குறைவான ஒரு நபராக இருந்தாரு அப்ப ஹுலுடைய மரணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மாணவர் வந்து மரணத்துக்கு அப்புறம் குசு குசை என்ன பண்றாரு சில ஒட்டகங்களையும் மது பீப்பாக்களையும் வந்து அந்த குபூசன் இருக்கார்ல அவர்கிட்ட கொடுத்து மறுபடியும் அந்த காபாவை பராமரிக்கிற அந்த பொறுப்பை வந்து என்ன பண்ணுறாரு தானே வந்து வாங்கிக்க அந்த அதிகாரத்தையும் தானே வந்து வாங்கிக்கிறாங்க இந்த விஷயம் வந்து குஜாவுடைய மக்களுக்கும் பக்கருடைய கோத்திரத்து மக்களுக்கும் தெரிய வருது தெரிய அவங்க என்ன பண்ணல இதை ஏற்றுக்கவே இல்லை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் காபா நிர்வாகிக்கிற பொறுப்பை வந்து நீங்கள் செய்யக்கூடாது போகக்கூடாதுன்ற மாதிரி அந்த மக்களை வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதற்கு இடையில தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை ஒரு போர் வந்து ஏற்படுது ரெண்டு பிரிவு மக்களுக்கு இடையே மிக கடுமையான போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சமாதான உடன்படிக்கைக்கு வந்து முன் வராங்க அந்த உடன்படிக்கைக்கு பக்ரு கோத்திரத்தை சேர்ந்த யகுமூர் இபுன் அவுஃப் என்பவர் வந்து தலைவராக நியமிக்கிறாங்க மக்காவை ஆட்சி செய்யும் காபாவை நிர்வகிக்கும் குஜா கோத்திரத்தை விட குசைக்கு தான் அதிகமான தகுதி இருக்குன்னு சொல்லியும் குசையினால் ஏற்பட்ட அனைத்து கொலைகளும் மன்னிக்கப்படணும் அது மட்டும் இல்லாம குஜா மற்றும் பக்ரு கோத்திருந்தவா கொல்லப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்டஈடு கொடுக்கணும் நஷ்டஈடு கண்டிப்பாக கொடுக்கணும் காபாவை நிர்வாகத்தை குசைதா குசைதா குசைத நீங்க வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு எகுமுறை என்ன பண்றாரு தீர்ப்பளிக்கிறாரு இந்த தீர்ப்பின் காரணமாக அவருக்கு சத்தாக் அநீதத்தை தகர்த்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பெயரும் வந்துச்சுன்னு சொல்லி இப்படி ஹிசாம்ல வந்து பதியப்பட்டிருக்கு இப்படித்தான் குசைக்கு வந்து மக்காவை காபாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு வந்து அவர் கையில கிடைச்சிச்சு அவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு மக்கா வீட்டு சுருகம் கோத்துறது மக்கள் வந்து விரட்டப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த மக்கள் எல்லாத்து குறைசு கோத்துறது மக்கள் எல்லாருமே மக்களுக்கு மக்காவுக்கு வர வச்சு அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு வந்து பிரிச்சு கொடுக்கறாரு பிரித்து கொடுத்து நீங்க வந்து இந்த பொறுப்பு செய்யுங்க இந்த பொறுப்பு நீங்க இந்த மாதிரி பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கைய வசதிகளையும் குசை என்ன பண்றாரு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த குறைசி மக்களுக்காக குறைசி மக்களுக்காக குசையை என்ன பண்றாரு காபாவின் வடக்கு பகுதியில் தாரூத் நத்துவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை வந்து ஏற்படுத்துறாரு இதை யார் ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத முதலாக நபி சல் அல்லாஹ் அவங்களுடைய முப்பாட்டம் முப்பாட்டன் குசை இருக்காருல தான் என்ன பண்றாரு அதை வந்து ஏற்படுத்துறாரு இது எதுக்காக ஏற்பாடு படுச்சுன்னு குரசைகளுடைய பிரச்சனைகளை வந்து விவாதிக்க தீர்வு வந்து சொல்றதுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து எல்லா நல்லது கட்டது எல்லாமே உக்காந்து ஒன்று இணைந்து பேசுறதுக்கு ஒரு மண்டபம் மாறி தாரூத் நத்வான்னு சொல்லி ஒரு மண்டபம் ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாங்க இது மூலமாக அந்த மக்களுக்கு பல நன்மைகளை வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பின் பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்யறதுக்கு ஒரு மண்டபமாகவும் அதுக்கப்புறம் வந்து அதுல யாராவது வந்து ஆலோசனை மசூரா பண்றதுக்கு அந்த இடத்த வந்து பயன்படுத்திக்குவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு ஏதோ ஒரு சந்தேகம் எதுவாக தான் செய்யறதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க ஒன்று கொடி பேசிக்குவாங்க அப்புறம் கொடியை வந்து நிர்வாகிக்கிறது கொடியை வந்து பாதுகாக்கிறது கொடியை வந்து உருவாக்குறது அந்த இடத்துல தான் செய்வாங்க அப்புறம் மக்களை மக்காவிலேருந்து வியாபாரம் போகிறதுக்கு வந்து குசை என்ன பண்ணுவார் தன் பிள்ளைகளை தான் கூட வந்து அனுப்பி வைப்பாரு காபாவை நிர்வாகிக்கிற பொறுப்பு ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது ஹாஜிகளுக்கு உணவு கொடுக்கறது இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அந்த தாரூத் நத்துவான்ற அந்த சங்கத்தின் மூலமாக தான் என்ன பண்ணுவார் எல்லாமே எல்லாமே வந்து மக்களுக்கு சிறப்பாக குசைக்கு அமைந்திருந்த ஒரு சிறப்பாகவே இருந்தது இதன் மூலமாக குசை என்ன பண்ணாரு மக்கள் மத்தியிலும் ஒரு சிறப்பான ஒரு நபராக ஒரு சிறந்த மனிதராக விளங்க ஆரம்பிச்சாரு அவருடைய பிள்ளைகள்ல வந்து குசையுடைய பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்க மூத்த ஒரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்துல் தார் ரெண்டாவது பையன் வந்து அப்துல் மனாஃப் இவங்க ரெண்டு பேருமே குசையுடைய பிள்ளைங்க தகப்பனுக்கு வந்து இவ்வளவு பேரும் புகழும் இருக்கும் போது அவருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் அப்துல் தாருக்கும் அப்துல் மனாஃபுக்கும் மக்கள் மத்தியில் வந்து செல் மிகுந்த ஒரு செல்வாக்கும் மரியாதையும் உடையவராக தான் இருந்தாங்க இது அப்துல் தாருக்கு வந்து ரொம்ப வந்து வெறுப்பு வந்து ஏற்படுத்துச்சு அப்துல் மனாஃபுக்கு வந்து ஒரு இடத்துல செல்வாக்கு மரியாதை இருக்கும்போது அப்துல் தா அவருடைய அண்ணனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வெறுப்பு இருந்துச்சு நம்ம நாம ரெண்டு பேருமே வந்து குசையோடைய பிள்ளைங்க தான் இருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து அப்துல் தான் அதிகமான பேரும் புகழ் இருக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேரும் புகழே இல்லைன்னு சொல்லி அவர் அண்ணன் என்ன பண்ணாரோ ரொம்ப விருப்பம் வந்து ஏற்படுத்துச்சு ஆனா இதுக்கு வந்து குசே என்ன பண்றாரு அப்துல் தார வந்து அழைச்சி பேசுறாரு தன் மகனை அழைச்சி பேசுறாரு அப்துல் நீ வந்து கவலைப்படாத மக்கள் வந்து உன்னை விட உன்னோட சகோதரர் அப்துல் மனாஃபை எவ்வளோ தான் உயர்வாக்கினாலும் நான் உன்னை தான் அவங்களுக்கு தலைவராக்குவேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் நான் உனக்கு தான் கொடுப்பேன் நீ வந்து கவலைப்படாது அப்படின்னு சொல்லி தன் மகனுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு உயிர் எழுதி வைக்கிறாரு குசை தான் என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் அப்துல் தாரு தான் வந்து எல்லா பொறுப்பு செய்யணும் எல்லா பொறுப்பும் அவருக்கு தான் போய் சேரணுன்ற மாதிரி ஒரு உயிரும் எழுதி வைக்கிறாரு குசையுடைய எந்த முடிவுக்குமே அந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க மாறு செய்யவும் மாட்டாங்க அவர் வாழும் போதும் சரி அவருடைய மரணத்துக்கு அப்புறம் சரி அவருடைய கட்டளையை பின்பற்றுவதே அவங்க மார்க்கம்னு சொல்லி அந்த மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவருடைய மரணத்துக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் தந்தை செய்த மரண நேர கட்டளைப்படி எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம பொறுப்புகளை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்துல் மனாஃபுடைய மரணத்துக்கு பிறகு அவரது பிள்ளைகள் தங்கள் தந்தையின் சகோதரர் அப்துல் தாருடைய பிள்ளைகளுடன் மேற்கூறப்பட்ட பொறுப்புகளை ஆஹ் ரொம்ப சச்சரவு அவங்களுக்குள்ள ஏற்படுது இதனால குரசைகள் இரண்டாக பிரிந்து சண்டைக்கு வந்து ஆயத்தமாகறாங்க இருந்தாலும் போரை தவிர்த்து சமாதானம் செய்து கொள்ள எல்லாருமே விரும்பி தங்களுக்குள்ள அந்த பொறுப்பை பிரிச்சுக்கிட்டாங்க ஹாஜிகளுக்கு நீர் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து உணவு தர்றது பயணம் செல்லும் குழுவினருக்கு தலைமை வகிப்பது இந்த மூணு பொறுப்பு வந்து அப்துல் மனாஃப் மக்களுக்கு வந்து கிடைச்சிச்சு தாரூத் நத்வாவிற்கு தலைமை வகிக்கிறது குடி பிடிக்கிறது காபாவை பராமரிக்கிற பொறுப்பு வந்து அப்துல் தார் மக்களுக்கு வந்து கிடைச்சிச்சு ஆனா தாரூத் நத்வா அந்த சங்கம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சங்கம் மட்டும் இரண்டு பிரிவினருக்கும் ரெண்டு பேருக்குமே அப்துல் தார் மக்களுக்கும் அப்துல் மனாஃப் மக்களுக்கும் பொதுவாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்துல் மனாஃபுடைய அவருக்கு வந்து குழந்தைகளை பிறக்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு புழுக பார்க்கும்போது இந்த தன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் வந்து இந்த பொறுப்பு வந்து யார் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி நடக்குது அந்த போட்டி நடக்கும்போது அப்துல் மனாஃப் என்ன பண்ணுறாரு சீட்டு குழிக்கு போடுறாரு சீட்டு குழிக்கு போட்டு இந்த சீட்டில் வந்து யாருடைய பெயர் வருதோ அவர் தான் வந்து என்னுடைய பொறுப்பு வந்து எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சீட்டு குழிக்கு போடுறாங்க சீட்டு குழிக்கு போடும்போது அப்துல் மனாஃபோடைய மகனாக இருக்கக்கூடிய ஹாசிமுக்கு தான் என்ன பண்ணுது அந்த பேர் வருது ஹாசிம்ன்ற பெயர் தான் வருது அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு எனக்கு அப்புறம் வந்து ஹாசிம் தான் இந்த வந்து எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கும் சரி மக்களுக்கு வந்து அறிவிப்பு செய்கிறாங்க தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடியே அப்துல் மனப்பன் இந்த மாதிரி மக்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறாரு ஹாசிம் யாரு நபி செல்லு அலிகலாம் அவங்களுடைய கொள்ளு தாத்தா சரிங்களா இப்படிதான் ஹாசிம் என்ன பண்றாங்க மக்களிடையே பெரும் மதிப்பு மிக்க செல்வந்தராக இருக்க ஆரம்பிச்சாரு மக்கள் எல்லாமே ஹாசிமே மிகப்பெரிய ஒரு உயரமான இடத்துல வந்து மக்களை வந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாம தான் முத முதலாக மக்காவில ஹாஜிகளுக்கு சரித்துன்னு சொல்லக்கூடிய திக்கடின்னு சொல்லக்கூடிய உயர்தரமான உணவு வந்து வழங்க ஆரம்பிச்சார் இவரது பெயர் வந்து அமுருதான் ஹாசிமுடைய பயிர் வந்து அமுருதா இருந்தாலும் சரிதை தயாரிப்பதற்காக ரொட்டிகளை சிறு சிறு துண்டுகளாக ஆக்குறதுனால இவருக்கு ஹாசிம் சொல்லி பெயர் வந்து வழங்கப்பட்டுச்சு காலடிவுல அந்த பேர் அப்படியே அவருக்கு நிலைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம இவருதான் அந்த மக்காவுல ஆஹ் கோடை காலத்திற்கும் குளிர் காலத்திற்கும் ஏற்றவாறு இரண்டு வியாபார பயணங்களை வந்து மக்க குறைசி மக்கத்துல அறிமுகப்படுத்தியவரும் இவர் தான் குளிர் காலம் இந்த மாதிரி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணலாம் இந்த வியாபாரம் மூலமாக நல்லா பொருளை வந்து சம்பாதிக்கலாம் நல்லா முதலீடு செஞ்சாக்கா நல்லா வந்து வருமானத்தை பார்க்கலன்ற மாதிரி குளிர் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் வியாபாரத்தை வந்து மக்கா குறை மக்கத்து குறைசைகள்கிட்ட எடுத்து சொன்னதும் இவர் தான் அந்த மாதிரி இருக்கும்போது ஹாசிம் என்ன பண்ணுறாரு ஒரு முறை வியாபாரத்துக்காக ஷாமுக்கு போகிறாங்க சாமுக்கு போய்ட்டுருக்கும்போது வியாபாரம்லாம் முடிச்சிட்டு மதினாவில் தங்குற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது மதினாவில் வந்து தங்குறாங்க அங்கே தங்கி வந்து சாமில் வந்து வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கும் போது அப்போ மதினாவில் வந்து நஜ்ஜாறு கிளையை சேர்ந்த அம்முருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் இருக்காரு அவருடைய மகள் வந்து சல்மா அம்முருடைய மகள் சல்மாவை வந்து திருமணம் செய்கிறாங்க திருமணம் செஞ்சு அங்கேயே வாழ்கிறாங்க மதினாவிலேயே வாழ்கிறாங்க திரும்பி ஒரு மக்காவுக்கு போகல சாமிலே வியாபாரம் தங்கி திருமணம் செஞ்சு அங்கேயே வந்து குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அப்பதான் வந்து அப்துல் முத்தலீஃப வந்து அவங்களோட மனைவி சல்மா வந்து வயிற்றில் வந்து கருவாக சுமக்கிறாங்க அந்த சுமந்துட்டு இருக்கிற தான் ஹாசிம் என்ன பண்றாரு பலசனத்தில் இருக்கக்கூடிய கசா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து மறந்துக்கிறாங்க சல்மா வந்து கேபி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வந்து அப்துல் முத்தலிஃபை வந்து பெற்று எடுக்கிறாங்க அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க சைபான்னு சொல்லிதான் பேர் வைக்கிறாங்க அவர் பேரு அப்துல் முத்தலிஃப் கிடையாது அவருடைய உண்மையான பேர் என்ன சைபா சரிங்களா ஹாசிமுடைய உண்மையான பெயர் வந்து சைபா தான் சைபான்னு சொல்லி பேர் வைக்கிறாங்கன்னா அந்த குழந்தை பிறக்கும் காது ஓரத்தில் வந்து வெள்ளை முடி இருந்ததுனால நரைத்தவர் சைபான்னு சொன்னாக்க நரைத்தவர் நரைத்தவர்னு சொல்லி சைபான்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த பெயரை வந்து வைக்கிறாங்க அந்த குழந்தைய சல்மா என்ன பண்றாங்க மதினாவளியே தன்னுடைய தந்தை வீட்ல வச்சுதான் வளர்த்து பராமரிச்சுட்டு வராங்க பராமரிச்சுட்டு வராங்க ஹாசிமை பத்தி மக்காவில் யாருக்குமே எந்த ஒரு விவரமும் தெரியல வியாபாரத்துக்கு போனார் மட்டும் தான் தெரியும் அவருக்கு திருமணமானது அவருக்கு கல்யாணமானது அவர் மன்னிச்ச விஷயம் வந்து மக்கா இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்குமே தெரியல அப்போ ஹாசிம் போயிட்டு ரொம்ப வருடங்கள் வந்து அவர் மக்காவுக்கு திரும்பி வரல அப்படின்றதுனால அப்துல் தார் இருக்கார்ல தன்னுடைய அண்ணன் இருக்கார்ல அண்ணனுடைய மகன் வந்து முத்தலீஃப் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய சித்தப்பாவுடைய பொறுப்பை வந்து எடுத்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு அவர் முத்தலிஃப் என்ன பண்றாரு மக்காவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு தருறது தண்ணி கொடுக்கறது பராமரிக்கிறது இந்த ஒர்க்கை எல்லாமே அப்துல் தாருடைய அப்துல் முத்தலிஃபுக்கு ஹாசிமுக்கு வந்து மொத்தம் எத்தனை பிள்ளைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்று ஆண் பிள்ளைகளும் ஐந்து பெண் பிள்ளைகளும் வந்து இருந்தாங்க மூன்று ஆண் பிள்ளை கடைசி ஆம்பளை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபான்னு சொல்லக்கூடிய அப்துல் முத்தலிஃபு அப்போ முத்தலிஃபுக்கு வந்து செய்திகள் வருது தன்னுடைய சித்தப்பாவுக்கு வந்து திருமணமாகி அவருக்கு வந்து குழந்தை இருக்கு ஆண் குழந்தைங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து மதினாவில் இருக்காங்க தன்னுடைய சித்தப்பா வந்து ஹாசிம் வந்து மர்ணிச்சிட்டார்ன்ற விஷயம் வந்து தன்னுடைய அது முத்தலிஃபுக்கு தெரிய வரவும் முத்தலிஃப் என்ன பண்ணுறாரு உடனே மதினா நோக்கி வேகமாக போறாரு வேகமாக போயிட்டு சல்மா வீட்டுக்கு போகிறாங்க சித்தி வீட்டுக்கு போகிறாங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே குழந்தைங்கள பார்த்து அப்துல் முத்தலீஃபை பார்த்து சைபாவை பார்த்து கட்டுப்பிடிச்சி பிடிச்சி அவனுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அழுவுகிறாங்க இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எங்கள் அண்ணனுக்கு வந்து திருமணமாகி இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கீங்க குழந்தைங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சீமைங்களுக்கு எங்களுக்கு தெரியாது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்ற மாதிரி தன்னுடைய அவங்கள்ட்ட வந்து எல்லா எடுத்து சொல்கிறாங்க எல்லாருமே எடுத்து சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்க சைபா வந்து கூட வந்து அனுப்பி வைங்க அவருடைய தந்தை வந்து அவருக்கு வந்து மக்களால் வந்து இவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு ஆன பொறுப்புகளை இந்த பொறுப்புகளாக இருக்கு அவர் இல்லைன்றதுனால இந்த பொறுப்பை நான் வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன் இந்த பொறுப்பை உண்மையிலுமே நிர்வகிக்கிற அந்த தகுதி உரிமையெல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய மகனாக இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகிட்ட இருக்கு நீங்க சைபாவை கூட அனுப்புவீங்க அவர் நான் வந்து நல்ல விதமாக பார்த்துக்குவேன் இந்த பொறுப்பை அவர் வந்து எடுத்து நடத்தணும் அதுக்காக தான் நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது சல்மா ஒத்துக்கவே இல்லை நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாங்க இப்போ இந்த விவரம்லாம் இந்த விவரம் எல்லாம் சொல்லி முத்தலிஃபு கூப்பிடும் போது சல்மான் என்ன பண்ணுறாங்க தன் மகன சைபா வந்து அவர் கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்ப முத்தலிஃப் என்ன பண்றாரு தன்னோட ஒட்டகத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு மக்க ஒட்டகத்தில் உட்கார வச்சுக்கிட்டு மக்களின் நுழைகிறாரு இந்த காட்சியை வந்து மக்கள் வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க எல்லா மக்களும் பார்க்குறாங்க ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் போகும்போது சும்மா தான் போனாரு முத்தலிஃபு சும்மா தான் போனாரு வரும்போது ஒரு குழந்தைய ஒரு ஆண் குழந்தையை கையில கூட்டு வராரு ஒருவேளை இவர் வந்து அவருடைய அடிமையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சு சைபாபா மக்கள்லாம் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அப்துல் முத்தலிஃபுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முத்தலிப்பு அடிமை முத்தலிஃபுனா முத்தலிஃபுடைய அடிமை முத்தலிஃபுடைய அடிமைன்னு சொல்லி சைபாவை எல்லா மக்களும் கூடு கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதே பேராவும் ஆயிடுச்சு ஒரு முறை வந்து இந்த செய்தி வந்து முத்தலிஃபு காதுக்கு வருது இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்து இவரை வந்து ஆஹ் அப்துல் முத்தலிஃபுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வரவும் அவர் பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிற உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் உங்களுக்கு நாசம் உகட்டும் இவர் வந்து என்னுடைய அண்ணனுடைய மகன் ஹாசிம் இருக்கார்ல ஹாசிமுடைய மகன் இவர் வந்து எனக்கும் மகம் ஒரே இவர் வந்து என்னுடைய அடிமை கிடையாது எப்படி நீங்க இவரை வந்து என்னுடைய அடிமைன்னு சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு மக்கள் வந்து என்ன பண்றாங்க இவருக்கு பயந்துகிட்டே சை அப்துல் முத்தலீஃப்னு சொல்லாம சைபான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கடைசி என்ன சொல்லிங்கன்னா அப்துல் முத்தலிஃப் அந்த பெயர்லேயே வந்து மக்கள்கிட்ட அதிகமாக பிரபலமாயிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து சைபான் சொல்லி மக்களை வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க முத்தலிஃப் என்ன பண்றாரு யமன் நாட்டுல இருக்கக்கூடிய ரத்துமான் என்ற இடத்துல மரணிக்கிறாங்க அவர் மரணத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்பு முத்தலீஃப் வந்து வச்சுருந்த அந்த பொறுப்பு எல்லாமே யாருக்கு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைபாவுக்கு வருது சைபானாக்கா அப்துல் முத்தலிஃபுக்கு வருது மக்கள் மத்தியில் எல்லாமே இவருக்கு வந்து அப்துல் முத்தலீஃப்ன்ற பேர் தான் வந்துருச்சு சைபாவுக்கு வருது இந்த பொறுப்பு என்ன பண்ணுறாரு அவரும் எடுத்து அல்கல் இல்லா இவர் எப்படி செஞ்சாரோ தன் தகப்பன் எப்படி ஹாசிம் செஞ்சாரோ அதே மாதிரியே எப்படி முத்தலீஃபு செஞ்சாரோ முத்தலிஃபு செஞ்ச மாதிரியே சைபாவை என்ன பண்ணுறாங்க சிறப்பாக மக்கள் மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு எல்லா ஏற்பாடுகளும் திறமையாக அல்கமில்லா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவரும் மக்கள் மத்தியில் நல்ல பேரும் மதிப்பு மிக்க ஒரு சிறந்த ஒரு மனிதராக மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ ஆரம்பிச்சிட்டாரு யாரு சைபா அப்துல் முத்தலீஃப்னு சொல்லக்கூடிய சைபாவும் மக்கள் மத்தியில் நல்ல சிறந்த ஒரு மனிதராக நிகழ ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி காலகட்டங்களில் போயிட்டு இருக்கும்போது போது முத்தலிஃபோடைய மகன் வந்து நவ்ஃபுல் நவ்ஃபுல் என்ன பண்ணுறாரு சைபா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு இல்லை எங்களுடைய என் வாப்பா வந்து இந்த பொறுப்பு செஞ்சுட்டு இருந்தாரு அவருடைய காலத்துக்கு அப்புறம் இந்த பொறுப்பு வந்து நான் தான் செய்யணும் அதுக்கு நான் தான் தகுதியானவன் நீ வந்து கிடையாது என்கிட்ட வந்து பொறுப்பெல்லாம் கொடுன்னு சொல்லி சாயிபாங்கிட்ட என்ன பண்ணுறாரு தகராறு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் குரசிகள்கிட்ட போயிட்டு உதவின்னு தேர்றாரு அப்துல் முத்தலீஃப் என்ன பண்ணுறாரு அவரும் குரசிகள்கிட்ட போயிட்டு உதவி தேர்றாரு இந்த மாதிரி வந்து நவ்ஃபுல் வந்து என்கிட்ட வந்து இந்த உடைமைகள் எல்லாம் பறிக்க ஆரம்பி பறக்க பறிக்க பார்க்குறாரு இந்த காபாவோட பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் இது வந்து என்னுடைய வாப்பா ஹாசிம் இருக்கார்ல ஹாசிம் செஞ்சது என் வாப்பா இல்லன்றதுனால என்னுடைய சித்தப்பா முத்தலிப் வந்து செஞ்சிட்டு இருந்தாரு அவர் வரைக்கும் அந்த பொறுப்பு வந்து நான் எடுத்துக்க முடியாது அவருடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த பொறுப்பு நியாயமாக பார்க்க போனால் எனக்கு தான் வரணும் இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஆனால் நௌஃபுல் என்ன பண்ணுறாரு இது எனக்கு கொடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்கத்து குறைசி தலைவர்கள்ட்ட போய் உதவி அப்துல் முத்தலிஃபி கேட்குறாரு கேட்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் ஏதப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நாங்களாம் வரமாட்டோம் இதை நாங்களாம் தலையிட மாட்டோம் இது நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கிங்கன்ற மாதிரி மக்கத்து குறைசி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க உதவிக்கிறாங்க யாரும் உதவி செய்கிறதுக்கு முன் வரல அதுக்கு அப்துல் முத்தலிஃப் என்ன பண்றது தனது சொந்த மாமனுக்கு சல்மா இருக்காங்கள சல்மா கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து லட்ரி எழுதுறாங்க லெட்ரு எழுதி இங்கே நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் என்ன பண்றாங்க எடுத்து சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புறாங்க அவர் மாமா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபு சாஹி இபுனு அதீன்னு சொல்லக்கூடியவர் அவருக்கு அனுப்பும் போது அவர் தாய் மாமா என்ன பண்றாரு எண்பது வீரர்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டு மக்காவில் இருக்கக்கூடிய அப்துற இடத்துல வந்து இறங்கி அங்கே தங்குறாங்க இதை உடனே அப்துல் முத்தலீஃப் என்ன பண்றாரு ஓடி போய் தன் மாமாவை தான் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க வாங்க மாமா எப்போ வந்தீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டிலருந்து தங்குங்கன்னு சொல்லி தன் மாமாவை கூப்பிட்றாங்க அப்போ அவர் சொல்லி சொல்றாரு அல்லாமே சத்தியமாக வல்லாகி வல்லாகி நானு நௌஃபோல சந்திக்காம நிச்சயமா நான் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் நௌஃபு கிட்டேந்து அந்த உடைமைகள் எல்லாத்தையும் வாங்கி உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேன்ற மாதிரி அல்லாமல சத்தியம் பண்ணி தன்னுடைய தங்கச்சி மகனை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ நௌஃபுல் என்ன பண்ணுறாரு ஹஜரல் அஸ்வத்து கல்லுக்கு பக்கத்தில் குறைசி பெரிய 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 ஆளுங்களை கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே அவர் அபு சாயித் என்ன பண்ணுறாரு கிட்ட வர்றாரு கிட்ட வந்த உடனே தான் இடுப்பில் வச்சிருந்த வாழை உருவி வேகம் என்ன பண்ணுறாரு இந்த இல்லத்தின் மீது ஆணையாக இந்த இல்லத்தின் மீது ஆணையாக வல்லாகி அல்லாமல் சத்தியமாக நீ என்னுடைய சகோதரின் மகனுடைய உடைமைகளை அந்த உரிமைகளை நீ திருப்பி தரலனா உன் தலையை வெட்டி எடுத்துருவேன் உன் உடம்புல உன் தலை இருக்காது ஒரே பாய்ச்சா பாஞ்சு ஒரு தலையை நான் வெட்டி எடுத்துருவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கோபத்துடன் பேசின உடனே நவுஃபுல் என்ன பண்ணுறான் பயங்கரமாக பயந்து இல்லை இல்லை நான் கொடுத்துடுறேன் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த காபாவுடைய சாவி பொறுப்புகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான் சாது கையில் வந்து ஒப்பாடிச்சிட்றான் ஒப்படைச்ச உடனே அது சாபு சாது என்ன பண்ணுறாரு அது எல்லாத்தையுமே தன்னுடைய சகோதரி மகன் அப்துல் முத்தலீஃபுகிட்ட கையில் கொடுத்து இனிமேல் யாருமே உக்கிட்ட வந்து பிரச்சனைக்கு வரமாட்டாங்க வர மாட்டாங்க நீ வந்து திருப்தியாக வந்து உன்னுடைய பணிகளை வந்து செய்யலாம் எல்லாத்தையுமே தங்கச்சி பையன் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்துல் முத்தலிஃப் வீட்டுல போய் மூணு நாள் தங்குறாங்க மூணு நாள் தங்கச்சி உம் தங்கி ஊமராலாம் முடிச்சிட்டு தான் அவர் என்ன பண்றாரு மதினாவுக்கு திரும்பி போறாரு இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன பண்றான் அப்துல் முத்தலிஃப் என்ன பண்ணுறாரு சிறப்பாக அவங்க அவங்க பணியை வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அவருக்கு ஒரு கனவின் மூலமாக ஒன்று அறிவிக்கிறார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜம் ஜம் கிணற்றை வந்து தோண்டும்படி அல்லாஹை வந்து கணவன் மூலமாக தெரிவிக்கிறான் மாதிரியே அப்துல் முத்தலிஃப் என்ன பண்ணுறாரு அந்த ஜம் ஜம் கிணறு இருக்குது இருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு அதை வந்து தோன்றுறாரு அல்லாஹ் கட்டளேற்ற மாதிரி தோன்றாரு தோண்டும் போது இந்த சுருகும் கோத்துக்கிற மக்கள் என்ன மக்கள் வந்து வெளியேற்றப்படும் போது அவங்கெல்லாம் அந்த முடிட்டு போனால் பாத்தீங்களா அப்போ தோண்டும் போது அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாள்களும் கவச ஆடைகளும் தங்கத்திலலாம் ஆன ரெண்டு மான் சிலைகளும் அதில் வந்து உள்ளே இருந்துச்சு அதை எடுத்து அப்துல் முத்தலிஃப் என்ன பண்ணுறாரு அந்த வாழை வந்து உருக்கி காபாவுக்கு கதவாக போடுறாரு ரெண்டு தங்க மான் சிலை இருந்துச்சு பாத்தீங்களா அதை உருக்கி என்ன பண்ணுறாரு அந்த கதவுக்கு மேலே தகடாக போடுறாரு அதுக்கப்புறம் ஹஜ் பயணிகளுக்கு ஜம்ஜம் கிணற்று நீரை எடுத்து அந்த வரக்கூடிய ஹாஜிகளுக்கு வந்து நீர் கொடுக்க தண்ணி பருகிறதுக்காக இந்த தண்ணியை வந்து ஏற்பாடு வந்து செய்யறாரு ஜம்ஜம் கிணறு தோண்டப்பட்டதுக்கு அப்புறம் குறிசைகளுக்கு இந்த செய்தி வந்து தெரியுது தெரிஞ்ச உடனே அப்துல் முத்தலிஃப்ட்ட வந்து வம்பு பண்றாங்க எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கு எங்களுக்கும் இதில் வந்து உரிமை இருக்கு நாங்களும் ஜம்ஜம் கிணத்துல வந்து நாங்கள் எல்லாம் செஞ்சுக்குவோம் போயிக்குவோம் எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்குன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்ப வந்து அப்துல் என்ன பண்றாரு இல்ல இல்லை இது வந்து எனக்கு சொந்தமானது என்னுடைய பாட்டின் முப்பட்டன்னுக்கு சொந்தமானது இதை வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் பேசுறாரு மக்கத்து குறைசை மக்கள் என்ன பண்றாங்க தனக்கு வந்து கொடுக்கும் எங்களுக்கு இந்த பங்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடி அவங்களும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள வந்து வாக்குவாதம் போயிட்டு இருக்கு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போதா அப்போ வந்து ஒரு யோசனை சொல்றாங்க என்ன யோசனை சொல்றாங்கன்னா சாம வந்து பெரிதும் மதிக்க மதிக்கக்கூடிய கூடிய சாகது ஹுதேம் அப்படின்னு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குறைசி பெண் இருக்கா அவள்கிட்ட போய் நம்ம போய் முடிவு கேட்போம் அந்த பெண் வந்து என்ன பண்ணுவா தெளிவான முறையில் நம்மளுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவான்ற மாதிரி முடிவு சொல்லும் போது அப்துல் முத்தலிஃபும் ஒத்துக்கிறாங்க மக்கத்து ஒத்துக்கிறாங்க இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க சேர்ந்து போய் அந்த சாம் நோக்கி போறாங்க அந்த பெண்ணிட்ட போய் குறிக்கிறதுக்காக போகிறாங்க போகும்போது வலிக்கு தேவையான பயணத்துக்கு தேவையான தண்ணி உணவு எடுத்துன்னு போகிறாங்க எல்லாமே ஆயிடுது எல்லாமே தீண்டு போயிடுது தண்ணியும் ஆயிடுது அப்போ தண்ணியால் வந்து தண்ணி தாகத்துக்காக எல்லாம் தவிச்சிட்டு இருக்கும் போது அல்லா என்ன பண்ணுறான் வானத்துலேருந்து அவனோட ரகமத்து மலையை வந்து அல்லாஹ் இறக்குறான் அந்த மலை எப்படிப்பட்ட ஒரு மலையாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரசைகள் மீது ஒரு துளி கூட படவே இல்லை குரசிகள் மக்கள் மீது ஒரு துளி கூட படவே இல்ல அந்த தண்ணி எல்லாம் யார் மீது அல்லாஹ் முழுமையாக இறக்குறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்துல் முத்தலிஃபுக்கு மட்டுமே அல்லாஹ் வந்து இறக்கினான் இத பார்த்த உடனே குரசி மக்கள் எல்லாம் வல்லாகி வல்லாகி அல்லாஹ் சத்தியமாக அந்த காபாவை நிர்வாகிக்கிற பொறுப்பும் ஜம்சம் தண்ணியை ஜம்சம் கிணத்துக்கு முழு பொறுப்பு யாருக்கு சொந்தமானது அப்துல் முத்தலிஃபு தான் சொந்தமானது நாங்க தெரியாம நாங்க வந்து போட்டிக்கு வந்துட்டோம் எங்களை வந்து மன்னிச்சிடுங்க வாங்க நம்ம திரும்பி போலான்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த குரேசு மக்கள் என்ன பண்றாங்க அவங்களே மனம் அவங்களே முன்னாடி வந்து அந்த மலை சம்பவத்தை முன்னாடி வச்சு அல்லாஹ் வந்து ஹாசிம் அப்துல் முத்தலிபுக்கு தான் வந்து முழு திருப்பை கொடுத்துருக்கான் அந்த பொறுப்பு வந்து அவருக்கு தான் உரிமை அந்த ஜம்ஜம் கிணறு அவருக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த மக்களே வந்து தீர்ப்பு சொல்லி நீங்க வாங்கன்னு சொல்லி அப்துல் முத்தலிஃபை மறுபடியும் மக்காவை கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அலகம் அவர் என்ன பண்றாரு சிறப்பாக எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக அந்த அவருடைய பணியை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்துல் முத்தலிஃப் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க இவ்வளவு பொறுப்புகள் தனக்கு இருக்கும்போது அல்லா கிட்ட வந்து நேர்ச்சி வைக்கிறாங்க ஐயா இல்ல நீ எனக்கு வந்து நான் வந்து ஆண் பிள்ளைகள் எனக்கு இல்லாமல் இருக்கு ஃபுல்லாக பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க நீ எனக்கு வந்து பத்து ஆண் பிள்ளைகள் கொடுத்தீங்கன்னா அந்த பத்து ஆண் பிள்ளைகள்ல ஒரு ஆண் பிள்ளை நான் என்ன பண்றேன் இந்த காபா உன்னுடைய இல்லத்துக்கு நான் வந்து அறுத்து வந்து பலியிடுன்ற மாதிரி நெரிச்ச பண்றாரு அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான் பத்து ஆண் பிள்ளைகளை வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறான் அந்த பத்து ஆண் பிள்ளைகள் யார் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஹாரிஸ் ரஜில்லாஹ் அனுகு ஜுபேர் ரஜில்லாஹ் அனுகு அபுதாலிஃபு அப்துல்லா ஹம்சா ரஜில்லாஹ் அனுகு அப்லஹபு கைதாக் முகவ்வின் லிரார் அப்பாஸ் ரஜில்லாஹ் அனுகு அதே மாதிரியே ஆறு பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான் உம்முல் உல் ஹக்கீம் சொல்லக்கூடிய பைலாவு ஃபர்ரா ஆத்திகா ரஜில்லா சஃல்கா அருவா உமைமா இவங்க எல்லாமே அப்துல் முத்தலிஃபுக்கு அல்லாஹ் கொடுத்த குழந்தைகள் இப்ப பத்து ஆண் குழந்தைகளை அவங்க நீச்சிக்கரம் பண்ண மாதிரி அல்லாஹ் வந்து கொடுத்துட்டான் குழந்தைகளும் பெருசாகிறாங்க எத்தனை குழந்தைகள் தான் இருந்தாலும் அல்லாஹ் எல்லா பெற்றோர்களுக்குமே ஏதாவது ஒரு குழந்தைகள் தான் வந்து அளவுக்கு அதிகமான பாசத்தை பாசத்தை வந்து அல்லாஹ் வந்து கொடுத்துருப்பான் கருணை என்பது அன்பு என்பது அல்லாஹின் புறத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிப்டு நபி அவங்களுக்கு கட்டிதாஹ் அவங்க மூலமாக நான்கு பெண் பிள்ளைகளை கொடுத்தாலும் அதுல அதிகமாக என்னுடைய ஈரக் கொலைன்னு சொல்லி அதிகமாக பாசம் வைச்சிருக்க யாருமே தான் அதே மாதிரி அப்துல் முத்தலிஃபுக்கு பத்து ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் அப்துல்லா மேலே தான் அவருக்கு அளவுக்கு அதிகமான ஒரு பாசமும் ஒரு பிரியமும் ஒரு அன்பு வச்சுருந்தாங்க அப்போ வந்து அவங்க நீத்துக்கடம் பண்ண மாதிரி கிட்ட வந்து நீத்துக்கிடம் அறுக்கிறதுக்காக வர்றாங்க பத்து ஆண் பிள்ளைகள் வந்து யாரை வந்து அறுத்து பலியிட்டுறது அவங்களுக்கு தெரியல அப்போ சீட்டுக்குழிக்கு போடுறாரு சீட்டு குழிக்க போடும்போது யாருடைய பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லான்னு சொல்லி இந்த பேர் தான் வந்துச்சு அப்துல்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு குழந்தை விருப்பமான ஒரு மகனாக இருந்தார் அப்போ அப்துல்லா அறுக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல அப்துல்லா நான் வந்து அறுக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி மனசு வரல அப்போ வந்து அந்த குறிகாரர்கிட்ட அந்த பூசாரிகிட்ட வந்து கேட்குறாரு அப்துல்லா பேர் வந்துருக்குது ஆனால் அப்துல்லா நான் வந்து அறுக்க மாட்டேன் இதுக்கு பரிகாரமாக மாற்ற மாற்றமாக வேறு என்ன செய்யலான்னு சொல்லி கேட்கமோ அந்த பூசாரி பண்ணுறாரு ஒட்டகத்தை வந்து எழுதி போடுங்க அப்துல்லாவா ஒட்டகமான்னு சொல்லி எழுதி போடுங்க அதை வச்சு நீங்கள் வந்து அப்துலான் பேர் ஒட்டகம்னு வரும்போது ஒட்டகத்தை அறுத்துடுங்கிற மாதிரி பூசாரி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல அதே மாதிரி அப்துல் முத்தலிஃப் என்ன பண்ணுறாரு பத்து ஒட்டகம்னு சொல்லி போட்டு அப்துல்லா பேர் போடுறாரு போது அப்துல்லா பேர் தான் வருது ஒட்டகம் பேர் வரல அதே மாதிரி அடுத்த முறை என்ன பண்றாரு இருபது ஒட்டகம்னு சொல்லி அப்துல்லா பேர் போறாரு அப்பவும் அப்துல்லான்னு பேர் வருது இதே மாதிரியே மாற்றி மாற்றி பத்து ஒட்டகம் இருபது ஒட்டகம் முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு கடைசியில நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகம் அப்துல்லா அப்படின்னு சொல்லி சீட்டு குழிக்கு போடும்போது அப்பதான் என்ன வந்துச்சு நூறு ஒட்டகம்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்போ அப்துல் முத்தலீஃப் என்ன பண்றாரு அப்துல்லாக்கு பகரமாக நூறு ஒட்டகத்தை அறுத்து அல்லாஹுடைய இறையிலத்துல வந்து பலிடுறாரு இத வச்சுதான் நபிசல்லாஹு அலிகம் அவங்க சொல்றாங்க நான் பலி கொடுக்கப்பட்ட இருவரின் மகனாவேன் அதாவது இஸ்மாயில் அலிகம் அவங்களுடைய அவங்க அவங்களும் என்னுடைய வாப்பாவும் இஸ்மாயில் அலிம் அவங்களும் யாரு இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க அறுக்கிறதுக்காக தான் விட்டுறதுக்காக தான் மலையின் உச்சிக்கு வந்து கூட்டின்னு போவாங்க அதே மாதிரி என்னுடைய வாப்பாவையும் அறுக்கிறதுக்காக தான் அவங்க பேர் வந்துச்சு நான் பலி கொடுக்கப்பட்ட இருவரின் மகன் அப்படின்னு சொல்லி நபீசல்ல அறிவித்ததாக இபுனு இஸ்லாமில் வந்து பதவப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் அப்துல் முத்தலிஃப் என்ன பண்றாரு அப்துல்லாக்க வந்து ஆமினான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆமினா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வஹூப் இபுனு அப்துல் மனாஃப் ஜுஹ்ரா கிலாஃபுடைய மகனா மகனாக இருந்தாரு அந்த காலத்துல அவர் வம்சத்தாலையும் சரி மதிப்பாளையும் சரி குறைசைகள உயர்ந்த பெண்மணியாக தான் ஆமினா இருந்தாங்க அவர் தந்தை ஜுஹ்ரா கிளையாரின் தலைவராக இருந்தார் அப்துல்லா மக்காவில் தன் மனைவிகிட்ட வந்து ஆமினா கூட வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க சில காலங்களுக்கு பிறகு அவரை அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு பேரிச்ச பழம் வாங்கிட்டு வரதுக்காக மதினாவுக்கு அனுப்புறாங்க எதிர்பாராத விதமாக அவர் வர்ற வழியிலேயே அங்கேயே வந்து மரணிச்சிடுறாங்க சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அப்துல்லா வந்து வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்காக ஷாமுக்கு போறாரு குரசிகள் வந்து ஒரு வியாபார குழுவோட திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அங்கேயே நோய் வாய்ப்பட்டு மதியநிலையில் தங்குறாங்க நோய் அதிகரித்து அங்கேயே மரணிக்கிறாங்க நாபிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வீட்டில் வந்து அப்துல்லா வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்துல்லா மரணிக்கும் போது அவருடைய வயது வந்து இருபத்தி அஞ்சாக இருந்தது அப்படின்னு சொல்லி வரலாற்று வந்து சொல்லப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அல்லாஹ் அறிஞ்சவன் அவருடைய மரணம் நபீஸ் அவங்க பிறப்புக்கு முன்பையே நடந்துருச்சு இதுவே வந்து கருத்தாக சொல்லியிருக்காங்க அவங்க தன் தாயில் நபி அவங்க தன் தாயில் வைத்து இருக்கும் போதே தன் தன்னிலே வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்ப வந்து அப்போ உள்ள காலகட்டத்துல வந்து அறியாம காலத்துல வந்து இந்த ஒப்பாரி வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்ப தன் கணவர் வந்து இறந்துட்டாங்கன்ற செய்தி ஆமினாக்கு கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அந்த ஒப்பாரி மாதிரி ஒரு இரங்கல் படலை வந்து இரங்கல் படலை வந்து பாடுறாங்க எப்படி பாடுறாங்கன்னா ஹாசிமின் மகன் பதுகாவின் சுற்றுப்புறத்தில் இப்போதே இல்லை அவர் புதை போர்வையிலே புகுந்து விட்டார் மரணம் அவரை அழைக்க அதற்கு அவர் பதில் தந்து விட்டார் மரணம் ஹாசிமின் மைதன் போன்றவரை கூட விட்டு வைக்கலையே அவரின் கட்டிலே நண்பர்கள் அந்த அந்தையில சுமந்தனர் நெருக்கடியால் ஒருவர் பின் ஒருவராக மாற்றினர் மரணம் அவரை அழித்தது ஆனால் அவரது புகழை அழிக்கவில்லையே அவர் மிகுந்த வழங்கும் வல்லராகவே இருந்தாரு அப்படின்னு சொல்லி தன் கணவனை வைத்து அவங்க என்ன பண்றாங்க அந்த ஒப்பாரி பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாடி தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்துல்லா வந்து மரணிக்கும் போது ஐந்து ஒட்டகங்களும் ஒரு சிறிய ஆட்டு மந்தை ஒரு கூட்டத்தையும் உம்மு ஐமன் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பரகா அவங்க உண்மையான பேர் வந்து ஃபரக்கா தான் ஃபரக்கா உம்மு ஐமன் சொல்லுவாங்க ஐமனுடைய த அம்மா அப்படின்றனால உம்மு ஐமன் சொல்லுவாங்க அந்த ஒரு நீக்குற அடிமை பெண்ணை தான் தன் குடும்பத்துக்கு வந்து அப்துல்லா வந்து விட்டுட்டு போனாங்க இது எப்படி இவங்க உம்மு ஐமன் வந்து அது வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹ் அலுவலகம் அங்கே இருக்கிற வரைக்குமே உம்மு ஐமன் ரஜில்லாக அனுகா வந்து இருந்தாங்க நபி சல்லா அலுவலகம் அங்கே இருக்கிற வரைக்குமே அவங்களை தன் உம் தாயின்ற ஒரு அந்தஸ்துல வைத்து தான் மரணிக்கிற வரைக்குமே தினமும் அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு வரக்கூடிய ஒரு நட்புல தான் உம்மு ஐமன் ரஜில்லாஹானுங்களை வந்து வச்சுருந்தாங்க தன் தாய்க்கு பிறகு அதிகமாக நபீர் சலல்லா லலேசம் நேசித்த ஒரு பெண்மணி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உம்மு ஐமன் ரஜில்லுகன் சொல்லக்கூடிய இந்த பெண்மணியாக தான் இருக்கும் எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபீ சல்லா அலசம் அவங்களோட மரணத்துக்கு அப்புறமும் அபுபக்க சித்திக்கு ரஜில்லாஹானுகா அவங்களும் உம்ம ரஜில்லாஹானுகா அவங்களும் என்ன பண்ணுவாங்க இரண்டு பேருமே இந்த உம்மு ஐமன் ரஜில்லாஹானுகா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பேசக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடிய அவங்களுடைய வேலைகளை கவனிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தாங்க ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நபி சொல்லலம் அவங்க வந்து இருந்ததுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அபுபக்க சித்திக்கிற தில்லா அவங்களும் உமர் தில்லா ஹானுகளும் வந்து என்ன பண்ணாங்க இவங்கள்ட்ட பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க அந்த அளவுக்கு ரசூலா நேசித்த முகமது நபி சொல்லி அவங்க நேசித்த ஒரு பெண்மணி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உம்மோன் ஐமன் ரஜில்லா ஹானுக அவங்க தான் இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை அப்துல்லா விட்டுட்டு போன ஒரு அடிமை பெண் சரிங்களா இன்ஷா இன்சால்லா இதற்கு அப்புறம் வந்து நம்பி சலாஹம் அவங்க வந்து எப்படி பிறக்குறாங்க பிறந்து எப்படி வளர்றாங்கன்றதை இன்ஷால்லா பாகம் இருண்டல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாய் வர்காத்துகூ